நமஸ்காரம் நாம் இன்றிலிருந்து விஷ்ணு சகஸ்திர நாமம் பொருளை சிறு புராண கதைகளுடன் சேர்த்து பார்க்கலாம் வாருங்கள் வஷட்காரோ பூத்த பவ்ய பவத் பிரபு பூத்த கிருத் பூத்த பூத்தாவோ பூதாத்மா பூத்த பாவ இந்த ஸ்லோகத்துல ஒன்பது நாமாக்கள் இருக்கு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக பவத் பிரபு பாவக பூதாத்மா பூத்த பாவனக ஒன்னொன்னா நாம அர்த்தத்தோட கதைகளோட பார்க்கலாம் முதல் திருநாமம் விஸ்வம் விஸ்வம்னா எங்கும் பரந்து விரிந்து பூர்ணமாக நிறைந்திருப்பவர் அனைத்தும் ஆனவர் இது பரத்துவத்தை சொல்லும் திருநாமம் பரமபதத்தில் பரவாசுதேவனான இருப்பே பரத்வம் ஸ்வரூபம் ரூபம் குணம் என எல்லாவற்றிலும் எல்லாவிதங்களிலும் விதங்களிலும் பூர்ணமானவன் பகவான் ஸ்வரூபம்னா பரமாத்ம தத்துவம் எங்கும் பரந்து நிறைந்திருப்பது ரூபம்னா அழகே வடிவெடுத்த பெருமானின் திருமேனி குணம்ன்றது ஞானம் சக்தி போன்ற ஆத்ம குணங்களை குறிக்கிறது ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன் அதாவது அவருக்கு ஒத்தாரும் ஈக்குவலானவரும் இல்லை மிக்காரும் அவரை விட உயர்ந்தவரும் இல்லை அப்படிப்பட்ட குண பூர்ணன் பகவான் மகாவிஷ்ணு அவன் நித்திய விபூத்தி என்ற விண்ணாடு அதாவது பரவாசுதேவனுடைய வைகுண்டம் லீலா விபூத்தி என்ற மண்ணாடு மூல பிரகிருத்தியாலான பிரம்மாண்ட கோடி அண்டங்கள் கொண்டது என்ற பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவன் இப்படி எல்லையற்ற சிறப்புகளை உடையவனான பூர்ணமானவன் பகவான் உலகத்துல உள்ள எல்லா பொருட்களிலும் பிரவேசிப்பவன் அதனாலும் பகவான விஸ்வம் என்று அழைப்பர் அதாவது நீர் நிலம் ஆகாயம் போன்ற பஞ்ச பூதங்கள் தேவ மனித விலங்கின தாவரம் என எல்லாவற்றிலும் உயிராய் உள்ளவன் இந்த உலகங்களையும் விஸ்வம் என்று அழைப்பதுண்டு இத ஒரு கதை மூலமா பார்க்கலாம் ஆயிர்பாடியில நற்செல்வன் ஆயன் கண்ணபிரானுடைய தோழன் ராமனுக்கு லக்வன் போன்று கண்ணபிரானுக்கு அனைத்து தொண்டுகளும் செய்து வந்தான் இந்த நற்செல்வன் அதனால அவன் தன் வீட்டிற்கு சென்று எருமைகளை கறக்க வேண்டும் என்பதையே மறந்து விடுவான் எருமை கன்று பசியால் தவிக்கும் மற்றொரு பக்கம் தாய் எருமை கன்றுக்கு பால் கொடுக்க துடிக்கும் அவிழ்த்து விட்டால் தானே தாயிடம் பால் குடிக்க முடியும் நற்செல்வனோ என்ன செய்யும் தெரியுமா திருப்பாவையில் நாச்சியார் அழகாக சாதிக்கிறாள் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து நினைத்து வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அதாவது கன்று தன் மடியில் வாய் வைத்ததாக தாய் எருமை நினைத்து பால் சுரக்க தொடங்கும் பால் ஆறா அத நக்கியபடியே தினந்தோறும் வாடிக்கையான செயல் அத கண்ட சிலர் ஆயர்பாடிய கர்காச்சாரியார்ட போய் அடுப்பிலிருந்து பால் வழிஞ்சா நம்மை விட்டு செல்வம் போய்விடும் அப்படின்னு சொல்வாளே தினமும் இங்க பால் ஆறா ஓடுறதே அவன் செல்வ செழிப்போடனா இருக்கான் அப்படின்னு கேட்க அவன் அதற்கோம்பேறித்தனமாவோ அலட்சியமாவோ அப்படி இல்ல அவன் பகவானுக்கு தொண்டு செய்ய போறதுனால அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாச்சு அப்படின்னு அவர் சொல்றார் கண்ணபிரான் இங்க கண்ணபிரான்னு அழைக்கப்படுறான் ஸ்வரூபம் ரூபம் நிறைந்து முழுமையானவன் பரிபூர்ணமானவன் பார்த்தோமே அப்படிப்பட்ட பரிபூர்ணமான கண்ணன்ட பரிபூர்ண பக்தியோட உள்ளத்தை செலுத்தினதுனால சாமானிய செல்வமான காசு பணம் மட்டுமில்லாம உயர்ந்த செல்வமான பக்தி ஞானம்னு அனைத்து செல்வங்களும் நற்சல்வன்ட பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் விஸ்வம்ன்றதே விஷ்ணு சகஸ்திர முதல் திருநாமம் விஸ்வாய நமக அப்படின்ற திருநாமத்தை நாமும் சொல்லி நாமாவளியை தினமும் சொன்னால் நமக்கும் அனைத்து செல்வங்களையும் பரிபூர்ணமாக அந்த எம்பெருமான் அருள்வான் இரண்டாவது திருநாமம் விஷ்ணுஹூ அதனுடைய அர்த்தம் எங்கும் எதிலும் வியாபித்திருப்பவர் சர்வ வியாபி சித் அஜித் அதாவது அசையக்கூடியவை அசையாமல் உள்ளவை என எல்லாவற்றிலும் அந்தரியாமியாக புகுந்திருப்பவன் அனைத்தின் உள்ளும் உயிரானவர் இது ஒரு கதை மூலமா பார்க்கலாம் ஆயர்பாடியில் என்ற ஒரு கோபிகை அவள் வீட்டுல ஏராளமான பசுக்கள் அவளுக்கு ஒரு ஆசை ஏலக்கா பால் ஏலக்கா பால்னு எல்லாரும் சிறப்பா சொல்றாளே பாலை ஏலக்கா போட்டு காச்சி தான் நறுமணம் வரணுமா பசுமாடை கறக்குற போதே ஏலக்கா வாசனையோட பால் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கற்பனை ஒரு ஐடியா செஞ்சா பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டையோட நிறைய ஏலக்காய சேர்த்து உணவு கொடுத்தாள் அதனால அதோட ரத்தத்துல கலந்து பாலும் போதே ஏலக்காய் மணம் வீசியது கரந்தோனே விக்கிறதுக்கு வசதியா மண்பானையில நிறைச்சி வைப்பாள் புஷ்டிமதி அவ வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போனாலே ஏலக்கா வாசனை தூக்கும் கண்ணன் பால் தயிர் வெண்ணெய் திருடுறதுல வல்லவன் அவனுக்கு இந்த ஏலக்காய் பாலை குடிக்கணும் ஆசை பிளான் பண்ணா வழக்கம் போல புஷ்டிமதி பாலை கறந்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணறதுக்கு போறதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்க போனா நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் கண்ணன் பால் மனம் வாசனை மூக்க தொலைச்சது பாலை குடிக்கிறதுக்கு எடுத்தான் புஷ்டிமதிக்கு வந்ததே கோவம் ஏன் வீட்டுல வந்து திருடுறையா என்ன பண்றேன் பார் அப்படின்னு ஒரு பெரம்ப எடுத்து ஓங்கி கண்ணனோட முதுகுல அடிச்சா அடிச்சுட்டு ஐயோ அம்மானு அலர்றா புஷ்டிமதி என்ன ஆச்சு அவ அடிச்சது கண்ணனுக்கு வலிக்கல ஈரேழு பதினாலு லோகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்தது ஈ எறும்புல இருந்து பிரம்மா இந்திரன்னு தேவர்கள் வரைக்கும் அந்த அடி விழுந்தது அடி கொடுத்த புஷ்டிமதிக்கும் விழுந்தது அதுல இருந்து என்ன தெரியுது பகவான் அந்தரியமி எனக்குள்ளும் எங்கும் நிறைந்த அவனது திருவருளை எப்பொழுதும் பெற விஷ்ணவே நமக என்ற இந்த திருநாமத்தை சொல்வோம் அடுத்ததாக மூன்றாவது திருநாமம் வஷட்காரக அனைத்தையும் தன் வசமாக்கிக் கொள்கிறவன் என்பதால் வஷட்காரக என்று வந்தது அனைத்தையும் தன்பால் வசீகரிப்பவர் வசீகரித்து தன்னை நோக்கி கவர்ந்து இழுக்கக்கூடியவர் தன் வசத்தில் எல்லோரையும் வைத்திருப்பவர் அனைத்தையும் ஆள்பவன் அனைத்தையும் இயக்குபவன் இதுவே இதனுடைய பொருள் இதை ஒரு சம்பவம் மூலமா பார்க்கலாம் பாண்டவர்களின் தூதுவனாக கௌரவ சபைக்கு போகிறான் கண்ணபிரான் பீஷ்மர் துரியோதனனிடம் நீ வாசல் வரை சென்று அவரை சகல மரியாதைகளுடன் சபைக்கு அழைத்து வா என்றார் துரியோதனனோ வெகுண்டெழுந்தான் அவனோ மாட்டிடையன் அவனை வரவேற்க நான் வாசல் வரை போறதா மாட்டேன்னு சொல்றான் துரியோதனன் பீஷ்மர் திரும்பவும் சொல்றார் கண்ணன் வெறும் பாண்டவ தூதன் மட்டுமில்ல உனக்கு சம்மந்தியும் கூட மறந்து விட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் துரியோதனனோ கோபத்தின் உச்சத்தில் அவன் சம்பந்தியா இங்க வரல என் விரோதிகளோட வேலைக்காரனா வரான் அந்த திருடனை மாடு மேய்க்கிறவனை நான் போய் வரவேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் துரோணாச்சாரியாரும் அவன் சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரம்னு சொல்றார் அதை கேட்க தயாரா இல்ல துரியோதனன் யாரும் இருக்கையில இருந்து எழுந்து நிற்க கூடாதுன்னு கட்டளையிடுறான் துரியோதனன் நீ எதை செய்ய சொல்றியோ அப்படியே செய்யறோம்னு எல்லாரும் ஒருமிச்சு சொல்றா துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் எல்லாருக்கும் கண்ணனை அவமானப்படுத்த போறோம் அப்படின்னு சந்தோஷம் பட்டு பீதாம்பரம் மயில் பீலி கையில் குழல் சகிதமா கௌரவ சபைக்குள் நுழைந்தார் கண்ணபிரான் என்ன ஆச்சரியம் துரோணர் பீஷ்மர் விதுரர் இல்ல துரியோதனன் துச்சாதனன் கர்ணன்னு எல்லாரும் எழுந்து நிக்கிறா துரியோதனனும் கடும் கோபம் கொண்டான் எல்லாரும் கால் மேல கால் போட்டு அமர்ந்து கண்ணனை அவமானப்படுத்தணும்னா எழுந்த மரியாதையா தருகிறீர்கள் அப்படின்னு சொல்றான் துரியோதனன் கோபத்தோட கர்ணன் சொல்றான் மன்னா மன்னிக்கவும் நாங்கள் கண்ணன் வந்ததற்காக எழுந்து நிற்கல மாமன்னரான நீங்களே எழுந்து நின்று கொண்டிருக்கிறீர்களே அதனால நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று விட்டோம் அப்படின்னு சொல்றான் பீஷ்மரும் குழந்தாய் நீ எது செய்ய போறியோ அதையே நாங்களும் செய்வோம்னு சொன்னேனே அப்படின்றா நீ நின்றதாலே நாங்களும் நின்றோம்னார் விஷ்ணு சகஸ்திரநாமத்தோட மூன்றாவது திருநாமமான வஷட்காரக என்பதே காரணம் அனைவரையும் இயக்குபவன் அனைவரையும் இயக்குபவனாக எம்பரும் விளங்குறதுனால தான் சபைக்குள் போதே துரியோதனனை எழுந்து நிற்கும்படி செய்துவிட்டான் மன்னன் எழுந்து நின்றார் அனைவரும் எழுந்து நின்றார்கள் துரியோதனனோட கனவும் பொய்த்தது நாமும் வஷட்காராய நமக என்ற திருநாமத்தை சொல்லி வர எம்பெருமான் நம் உள்ளங்களை நல்ல வழியில இயக்கி வழிநடத்தி செல்வான் என்பது உறுதி நான்காவது திருநாமம் பூத்த பவ்ய பவத் பிரபுகு நீண்ட ஆயுளை பெற உரோமசர் என்ற மகரிஷி ஜபம் செய்த பெயர்தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நான்காவது திருநாமம் பூத்த பவ்ய பவத் பிரபுகு இதனுடைய பொருள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலங்களிலும் வாழும் அனைவருக்கும் தலைவனாக எம்பெருமான் விளங்குகிறான் முக்காலத்திலுமுள்ள அனைத்துக்கும் மூன்று உலகங்களுக்கும் எஜமானனாக உள்ளான் பவ்ய பவத் பிரபவே நமக என்ற இந்த திருநாமத்தை சொல்லி எம்பெருமானைப் போற்றினால் நாமும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழலாம் ஐந்தாவது திருநாமம் பூத்த கிருத் எல்லாவற்றையும் படைப்பவர் அதாவது அனைத்தையும் எம்பெருமான் எதனுடைய உதவியுமின்றி எதனையும் சார்ந்திராமல் உருவாக்குகிறார் என்பதை இந்த திருநாமம் சொல்றது இதை ஒரு புராண சம்பவத்தின் மூலம் பார்க்கலாம் எந்த ஒரு பொருளும் உருவாக மூன்று காரணங்கள் தேவை முதல் காரணம் பொருளை படைப்பவர் இரண்டாவது மூலப்பொருள் மூன்றாவது உருவாக்க தேவைப்படும் கருவிகள் உலகில் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் மூன்று காரணங்கள் உண்டு அப்படின்றால் இந்த ஒட்டுமொத்த உலகுக்கும் உருவாகிறதுக்கு எத்தனை காரணங்கள் உள்ளன அப்படின்னு வினவினார் நாரதர் ரிஷிகளும் சிவகணங்களும் பலவிதமான பதில் சொல்ல வேதவியாசரோ அனைத்து உலகுக்கும் ஒரே காரணம்தான் உள்ளது அப்படின்னு சொன்னார் யாருக்கும் புரியல இது எப்படி பொருந்தும் அப்படின்னு எல்லோருக்கும் குழப்பம் அவர்கள் வினா எழுப்பினார்கள் சிவபெருமானோ வியாசர் கூறியதே சரி அனைத்துலகுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அந்த காரணம் ஸ்ரீமன் நாராயணனே அவரே படைப்பாளி அவரே மூலப்பொருள் அவரே படைக்கும் கருவியாகவும் இருக்கிறார் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரிஷிகள் கேட்க சிலந்தி வளைக்கு தான் படைப்பாளி மூலப்பொருள் அதனுடைய வாயிலிருந்தே வருகிறது அதன் வாயிலிருந்து வரும் எச்சல் தான் மூலப்பொருள் அதை உண்டாக்கும் கருவி அதன் அங்கங்களே அது போல தான் ஸ்ரீமன் நாராயணனும் தானே படைப்பாளியாக இருந்து தன்னுடைய உடலாக இருக்கும் மூலப்பிரகிருத்தியே மூலப்பொருளாக கொண்டு தானே படைப்பு கருவியாகவும் இருந்து வேறு கருவியை எதிர்பார்க்காமல் உலகத்தை படைக்கிறான் படைப்பதோடு மட்டுமன்றி தானே அதனுள் ஊடுருவி தாங்கி இயக்கி காக்கவும் செய்கிறான் என்றார் சிவபெருமான் பூத்த நமக என்ற திருநாமத்தை சொல்லி வணங்க அவன் தரும் பாதுகாப்பை நாமும் முழுமையாக பெறலாம் ஆறாவது திருநாமம் படைத்த அனைத்தையும் ஆதாரமாக தாங்குபவர் பாதுகாப்பவர் ரஷ்ஷிப்பவரும் அவரே உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு தேர் ஒன்றின் சக்கரம் குறுக்கு கம்பிகளில் தாங்கப்படுறது குறுக்கு கம்பிகள் சக்கரத்தின் அச்சில் தாங்கப்படுறது அதுபோல சூக்மமான இந்த உடல்ல உள்ள பஞ்சபூதங்கள் ஜீவனால தாங்கப்படுறது ஜீவன் பிராணனாகிய எம்பெருமானால தாங்கப்படுறான் இதற்கு ராமானுஜரின் சத்துணவு திட்டம் பற்றிய சம்பவம் சிறந்த எக்ஸாம்பிள் ஒரு ஏழை வைணவர் அவருக்கு குழந்தைகள் அவருக்கு எதுவுமே தெரியாது கோவில்ல பிரசாதம் வரிசை வாங்கி குழந்தைகளோட சாப்பிடுவார் அங்க ஒரே கூட்டம் கூச்சல் குழப்பம் ஏன் அப்படின்னா அந்த குழப்பமே அவர் டெய்லி தன் குழந்தைகளையும் அழிச்சுன்னு வந்து வரிசையில் நின்னு சாப்பிடுறதுதான் ராமானுஜர் ஒரு நாள் அங்க வந்தார் நீ கோவில்ல ஏதானும் தொண்டு செய்ய அப்படின்னு சொன்னார் அவரோ எனக்கு வேதம் திவ்ய பிரபந்தம் எதுவுமே தெரியாது நான் எதுவுமே கற்கலையே அப்படின்னு சொன்னார் ஆனா எனக்கு விஷ்ணு சகஸ்நாமத்தோட ஒரு வரிகள் மட்டும் தெரியும் இப்படிப்பட்ட நான் எப்படி என்னோட பதினாறு குழந்தைகளுக்கும் சாப்பாடும் போட்டு எப்படி நான் வந்து இது பண்ண முடியும் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்கறா விஷ்ணு சஸ்நாமம் தெரியுமே அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்ன விஷ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத்த பவ்ய பவத் பிரபு பூத்த கிருத் பூத்த ப்ரித்பாவோ அதுக்கு மேல அவருக்கு சொல்ல தெரியல என்ன மன்னிக்கணும் எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறார் ராமானுஜர் என்ற ஆறாவது திருநாமத்தை நமக சொல்லி ஜபம் பண்ணு உணவு தேடி நீங்க வேண்டாம் உணவு உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்றாரு அன்னையில இருந்து அவர் யாரோட கண்ணையும் தென்படல ஆனால் மாற்றாக அன்னையில இருந்து கோவில் பிரசாதத்துல ஒரு பகுதி மட்டும் காணாம போயிடும் இந்த விசித்திரமான திருட்டு நடைபெற்று வந்தது யாரெந்த மாய திருடன் அப்படின்றது தெரியல ராமானுஜருக்கு இந்த செய்தி எட்டியது அந்த வைணவர் எண்ணிலேருந்து கோவிலுக்கு வரலையோ அன்னியில இருந்து தான் இந்த சம்பவம் நடக்க எல்லாரும் எல்லாரும் அந்த வைணவரை தேடினார்கள் ஒரு சமயம் கொள்ளிடத்தின் வடக்கு கரைக்கு ராமானுஜர் சென்ற போது அந்த வைணவரும் அவரோட பதினாறு குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறத பார்த்தார் அவர் ஓடி வந்து ராமானுஜர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஒரு பையன் தினந்தோறும் பிரசாதம் கொடுத்துட்டு போறான் நானும் பிரதே நமக பூத்தப்படுத்தே நமகன் ஜபம் பண்றேன் அப்படின்னு சொன்னார் எந்த பையன் அப்படின்னு ராமானுஜர் கேட்க அவன் பெயர் அழகிய மன ராமானுஜதாசன் அப்படின்னார் அந்த ஏழை வைணவர் அரங்கனே அழகிய மணவாளன் அப்படின்ற பேர்ல வந்து பிரசாதம் வழங்கியுள்ளார் அப்படின்றத ராமானுஜர் தெரிந்து கொண்டார் பூத்தபுத்தையே நமக என்ற திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் அப்படின்றது பொருள் நாமும் பூத்த நமக என்ற திருநாமத்தை ஜபிக்க நல்ல உணவளித்து சத்துள்ளவர்களாக ஆக்கிடுவான் அந்த அரங்கன் அந்த எம்பெருமான் இதுவே ராமானுஜர் காட்டிய சத்துணவு திட்டம் அடுத்தது ஏழாவதாக பாவக என்ற திருநாமம் எல்லா பொருட்களுடனும் கூடியிருப்பவன் அனைத்தோடும் சேர்ந்தே இருப்பவர் இருப்பது என்பதே அவர்தான் எடுத்துக்காட்டாக விஸ்வரூப தரிசனத்தை சொல்லலாம் ஒரு மயிலின் உடலோடு அதோட தோகை ஒட்டி போல இந்த உலகம் இந்த உலகத்தோட அழகு மேன்மை சீர்மை எல்லாமே அந்த இறைவனின் அகத்தே உள்ளன மயில் சாதாரணமா தன்னுடைய தோகையை மறைத்து கொண்டுதான் இருக்கும் தான் நடனம் ஆட விரும்பும் போதுதான் தன்னுடைய தோகையை விரிக்கும் அதுபோல எம்பெருமான் தான் விரும்பும் நேரத்தில் உலகனைத்தும் தன்னுள்ளே உள்ளது என்பதை மயில் தோகையை விரிப்பது போல வெளிப்படுத்தி காட்டுகிறான் இப்படிப்பட்டவன் பாவக அப்படின்னு அழைக்கப்படுறான் பாவாய நமக என்ற திருநாமத்தை சொல்லி வணங்க நம் வாழ்வில் மேன்மேலும் மேன்மையும் சீர்மையும் பெறலாம் அடுத்தது எட்டாவதாக பூத்தாத்மா இதனுடைய பொருள் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் ஆத்மாவாக இருக்கிறார் உலகத்துக்கு உயிராய் இருப்பவர் இத ஒரு சம்பவம் மூலமா பார்க்கலாம் மிதிலையை ஆண்ட ஜனக மன்னர் ஒரு பெரிய வேள்வி ஒன்றை செய்தார் அதுல பல அந்தணர்கள் பங்கேற்றனர் அவர்கள யார் சிறந்த பிரம்மஞானின்னு தெரிந்து கொள்ள ஜனக மன்னருக்கு ஆவல் தங்க குப்பிகளால் அலங்கரிக்கப்பட்ட கொம்புகளை உடைய ஆயிரம் பசுக்களை பெரிய மைதானத்துல வச்சு உங்கள யார் சிறந்த பிரம்மஞானியோ அவருக்கு இந்த பசுக்களை வழங்க போறேன் அறிவித்தார் அப்போ யாக்ஞல்கியன்ற மகரிஷி தன் அந்த பசுவெல்லாம் தன்னுடைய குருகுலத்துக்கு ஓட்டின் போ சொல்றார் இன்னும் வாதம் செய்யவே ஆரம்பிக்கல நீதான் இங்க கூடியிருக்கிறவர்கள் தலை சிறந்த பிரம்மஞானியா பிரம்மத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஆஷ்வலர்ன்ற ரிஷி யாக்யவல்கியரை பார்த்து கேட்டார் அதுக்கு அதுக்கு அவர் எனக்கு பிரம்மத்தை பத்தி ஒன்றும் தெரியாது எனக்கு பசுக்கள் தேவை அதனால நான் ஓட்டின்னு போறேன் யாரானும் பிரம்ம ஞானி தெரிஞ்சா சொல்லுங்கோ நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொன்னார் நகைச்சுவையோட நீ பிரம்ம ஞானின்னு தான் பசுக்களை ஓட்டின் போக முடியும்னு சொல்ல நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு கேட்டார் யாக்ஞவல்யர் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்ல முடியுமான்னு ஆஷ்வலர் உள்ளிட்ட பல ரிஷிகள் அவரை கேள்வி கேட்க யாக்ஞவல்யரும் பதில் சொல்லி வெற்றி பெற்றார் அப்போ உத்தாலகர் முனிவர் எழுந்து அனைவருக்குள்ளும் உயிராக இருக்கார் அனைவரையும் இயக்குகிறார் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அதாவது அனைவருக்குள்ளும் உயிராக இருந்து கொண்டு அனைவரும் இயக்குபவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு யாக்ஞவியர் பூமியை தனக்கு உடலாக கொண்டு அந்த பூமிக்கு உயிராக இருந்து அதை இயக்கும் திருமாலே எல்லோருக்குள்ளும் உயிராக இருப்பவர் உனக்குள்ளும் இருப்பவர் எனக்குள்ளும் இருப்பவர் நம் அனைவரையும் இயக்குபவர் என பஞ்சபூதங்கள் மற்றும் திசைகள் மனம் என பல பல பொருட்களை பட்டியலிட்டு அவற்றுக்குள்ளும் உயிராக இருக்கும் திருமாலே உனக்குள்ளும் எமக்குள்ளும் உயிராக இருந்து நம்ம எல்லாரையும் இயக்குகிறான் அப்படின்னு சொல்கிறார் யாக்ஞவியர் அவர் அளித்த விடையில் திருப்தியடைந்த ஜனக மகாராஜா பசுமாடுகள் அனைத்தையும் யாக்ஞவல்யரோட அறிவுக்கே பரிசாக வழங்குறார் இந்த சம்பவம் பிருகதாரண்ய உபனிஷத்துல இடம்பெற்றிருக்கு இந்த எட்டாவது திருநாமம் உயிர் உடலை இயக்குவது போல எம்பெருமான் நம் உயிருக்கும் உயிராயிருந்து நம்மை இயக்குகிறான் பூதாத்மனே நமக என்ற இந்த திருநாமத்தை சொல்லி வந்தால் யாக்ஞவல்கியர் போல நாமும் சிறந்த அறிவாளியாக விளங்கலாம் ஒன்பதாவது பூத்த பாவனக எல்லாவற்றையும் போஷித்து வளர செய்பவன் அப்படின்றது அனைத்தையும் வளர்ப்பவன் எப்படி நமக்கு தேவையானவற்றை அளித்து போஷித்து வளர்ப்பவன் இன்பத்திற்கு வழி செய்பவன் சம்பவத்தை பார்க்கலாமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சித்திரை மாதம் மதியம் பன்னிரண்டு மணி ஒரே வெப்பம் திருக்குடந்தை ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் கோவில் உச்சிக்கால பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போ அடியார்கள் ரெண்டு பேர் அவசரமா கோவிலுக்கு ஓடி வந்தா ஒருவர் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் மற்றவர் அவருடைய சீடர் கணிக்கண்ணன் திருமழிசை ஆழ்வாரின் முகமோ வாடி இருந்தது காரணத்தை அவருடைய சீடர் கணிக்கண்ணனிடம் கேட்டார் அங்கிருந்த பணியாளர் அதற்கு கணிக்கண்ணன் நம் சாரங்கபாணி பெருமாளை பார்க்கறதுக்கு காஞ்சியிலிருந்து நடப்பயணமா வந்தோம் மூன்று நாட்கள உணவே munalah பசி மயக்கம் கலப்பு தான் அவரோட முகத்துல தென்படுறது அப்படின்னு சொன்னார் பெருமாள் சன்னதியில திரை போடப்பட்டிருந்தது பெருமானுக்கு உச்சி கால பூஜை நைவேத்தியம் பின் தரிசிக்கலாம் என்று வெளியே அனைவரும் காத்திருந்தனர் திருமழிசை ஆழ்வாரும் காத்திருந்தார் ஆனால் திடீரென உள்ளிருந்து இறைவனிடமிருந்து நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு ஒளி எழும்பியது பிரசாதம் நைவேத்தியம் செய்த அர்ச்சகரிடம் எம்பெருமான் பேசினார் எனது நெருங்கிய நண்பர் திருமழிசை ஆழ்வார் என்னை தரிசிக்க மூன்று நாட்கள் நடந்து நடப்பயணம்

அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு எம்பெருமான் நான் அனைத்து உயிர்களுக்கும் உயிராய் இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் எனக்கு உடலாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு உணவளிப்பது என் கடமை இந்த பொங்கலையும் உங்கள் உயிருக்கு உணவாக என்னுடைய வடிவழகையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எம்பெருமான் சொல்றார் திருமழிசையாழ்வாரும் கட்டளையாய் ஏற்று பொங்கலை உண்ட பின் எம்பெருமான் மிச்சத்தை உண்டான் பொதுவாக அடியார்களை ஆழ்வார் என்றும் இறைவனை பிரான் என்றும் அழைப்பதுதான் வழக்கம் ஆனால் இங்கு வழக்கத்துக்கு மாறாக இறைவன் நடத்திய இந்நிகழ்ச்சியால் குடந்தையில் இறைவன் ஆறாவத ஆழ்வான் என்றும் அடியவர் திருமழிசைப் பிரான் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இப்படி தன் பக்தர்கள் உடல் ஆரோக்கியமும் ஆன்மீக முன்னேற்றமும் பெறுவதற்காக அவர்களுக்கு உயிராக இருந்து உணவளிக்கும் எம்பெருமான் பூத்த பாவனக அப்படின்னு அழைக்கப்படுறான் இந்த திருநாமத்தை நமக என்று சொல்லி வந்தால் திருமழிசை பிரானின் பசியை போக்கியது போல நமது வயிற்று பசி அறிவு பசி உள்ளிட்ட அனைத்து பசிகளையும் எம்பெருமான் போக்கிய அருள்வான் இப்போது இந்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருளை பார்க்கலாமா இதன் திரண்ட பொருள் ஸ்ரீ விஷ்ணு என்றும் நாராயணா என்றும் நாவார அழைக்கப்படும் நம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகங்கள் அனைத்தும் தாமாக விளங்குபவர் தி ஆல் இன் ஒன் எங்கும் நிறைந்தும் பரந்தும் வியாபித்தும் இருப்பவர் தி ஒன் இன் ஆல் வேள்வி வடிவானவரும் அனைத்தையும் நியமித்து ஆள்பவரும் ஆனவர் யாக ரூபி கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என முக்காலத்திற்கும் அதிபதி பிரபஞ்சத்தில் உள்ளவை அனைத்தையும் ஆக்கியவர் பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையும் தாங்குபவர் அனைத்திற்கும் இருப்பாக கூடி இருப்பவர் உயிர்களுக்கு அவற்றின் ஆன்மாவாக உயிராக இருப்பவர் உயிர்களுக்கு உயிராய் இருப்பவர் படைக்கப்பட்ட அனைத்தையும் போஷித்து ஊட்டமளித்து வளர்ப்பவர் அந்த ஸ்ரீகிருஷ்ணரை உள்ளத்திலே வரித்து சிரம் தாழ்த்தி வணங்கி புகழடைகின்றோம் இதுவே இதன் பொருள் இதன் பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அடுத்த பதிவில் அடுத்த ஸ்லோகத்தின் பொருளை பார்க்கலாம்